ஹாய், வெல்கம் டு மை சேனல். நம்ம பார்ட் ஒன்ல வந்து பார்த்தீங்கன்னா மேட்டூர் டேம் சுற்றி இருக்கிற இடத்துல இடத்தையும் சுற்றி பார்த்துருப்போம். இப்போ இன்னைக்கு பார்ட் டூ என்ன பார்க்க போகிறோம்னா, மேட்டூர் டேம் பக்கத்தில் இருக்கிற வீரப்பனோட சமாதிக்கு தாங்க போக போகிறோம். நீங்கள் மேட்டூர் டேம் வந்தீங்கன்னா மேட்டூர் டேம்லேருந்து கரெக்டாக குளத்தூர் போகிற வழியில் வரணுங்க. கரெக்டாக சுமார் ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்துலேயே மூளக்காடுன்ற ஒரு ஊர் இருக்குங்க. அந்த ஊருக்கு வந்தீங்கன்னா அந்த ஊர்லேருந்து ரைட்டு எடுத்துக்கணும். அந்த ரைட்டு எடுத்து வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அவரோட சமாதி இருக்குதுங்க. வீரப்பன் அவரோட உண்மையான பேர் பார்த்தீங்கன்னா கூசு முனுசாமி வீரப்ப கவுண்டர் தாங்க அவரோட உண்மையான பேர். அவர் எப்போ பிறந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 1952 18ஆம் தேதி வந்து பிறந்திருக்காருங்க. இவருக்கு பார்த்தீங்கன்னா முத்துலட்சுமி அப்படின்ற ஒரு மனைவியும் 2 பெண் குழந்தைங்களும் இருக்காங்க. இவரை வந்துங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டு, கேரளா கவர்மெண்ட்டு, அடுத்தது வந்து கர்நாடக கவர்மெண்ட்டு, 3 கவர்மெண்ட்டுமே இவரை பிடிக்கிறதுக்காக ரொம்ப வருஷம் தேடிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கான செலவு மட்டும் பார்த்தீங்கன்னா, இவர் பிடிக்கிறதுக்கான செலவு மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா 300 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்கிறதா ஒரு தகவல் சொல்கிறாங்க. இவரை வந்து அதிரடிப்படை தேடுதல் வேட்டை நடத்தும் போது பார்த்தீங்கன்னா 184 பேர், அதாவது வனத்துறை மற்றும் போலீஸ் அது உயர் அதிகாரிகள் அத்தனை பேர்த்த வந்து இவர் கொண்டிருக்கிறதா ஒரு ஆய்வில் சொல்கிறாங்க. வீரப்பனார் அவர்கள் 2000ஆம் வருஷம் வந்து பார்த்திங்கன்னா கன்னட சூப்பர் ஸ்டாரான ராஜ்குமார் அவரை கடத்திட்டு போய் 108 நாள் வந்து காட்டுக்குள்ளே வச்சுருந்து அப்புறம் விடுவிச்சிட்டாருங்க. அங்கே பாருங்கள், பாதி தூரம் வந்து தார் ரோடு, அதுக்கப்புறம் மண் ரோடாக தாங்க போயிட்டுருக்குது. சுற்றி இருக்கிறதெல்லாம் நிறைய சமாதி இருக்குங்க. அங்கே பாருங்க, அதுதாங்க காவிரி ஆறு, மேட்டூர் டேமோட நீர்த்தேக்கம் அந்த இடம் தான். அதுலேருந்து பக்கத்தில் தாங்க இருக்குது வீரப்பனாரோட அவங்களோட சமாதி. அதான் பக்கமாக வீரப்பனார் ஃபஸ்ட்டு அரெஸ்ட் பண்ணது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1972ஆம் ஆண்டு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு அங்கேருந்து தப்பிச்சு வெளியே வந்துட்டாருங்க. அதுக்கப்புறம் வீரப்பனாரை கடைசியாக 2004 அக்டோபர் 18ஆம் தேதி அதிரடிப்படையால் பாப்பாரப்பட்டி அப்படின்ற ஒரு ஊரில், அதாவது தருமபுரி மாவட்டத்தில் இருக்க பாப்பாரப்பட்டின்ற ஒரு கிராமத்தில் வச்சு அவரை சுட்டு கொன்னதாக வந்து சொல்ல. அவரை ஃபைனலாக எங்கே அடக்கம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் இருக்க மூளக்காடு, அதாவது மேட்டூர் அணையிலேருந்து சுமார் ஒரு 6 கிலோமீட்டர் தொலைவில் மூளக்காடுன்னு ஒரு ஊர் இருக்குங்க. அங்கே தான் வீரப்பனாரோட அவரோட உடலை இறுதி அடக்கம் பண்ணியிருக்காங்க. பக்கத்திலே பார்த்தீங்கன்னா அவர் கூட இருந்த கூட்டாளிகள் 3 பேரை வந்து அடக்கம் பண்ணியிருக்காங்க. நீங்கள் மேட்டூர் வந்தீங்கன்னா மறக்காமல் வீரப்பனாரோட சமாதியை பார்க்காம போகாதீங்க. ஓகேங்க, இதோட இந்த வீடியோ முடியுதுங்க. இதே மாதிரி நீங்கள் நிறையா வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. ஓகே, குட் பை.